ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் அவர். இன்னைக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பிளாக் ஆடமுடைய படத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் தெளிவாக சொல்லிடுறேன், நீங்கள் இன்னுமே இந்த படத்தை பார்க்கலன்னா முடிஞ்ச அளவுக்கு தியேட்டரில் போய் பாருங்கள், ஏன்னா ரொம்பவே சூப்பரான படம். அது போக ஒரு புது படம். ஸோ நிறைய பேர் இந்த படத்தை போட சொன்னதுனாலையும் தியேட்டர் போக டைம் இல்லாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு தியேட்டரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்து இந்த வீடியோ பாருங்கள். அதுவும் பல எதிர்பார்ப்புகளோட டீசெல்லில் ரிலீஸ் ஆன படம் இது. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல இருக்கிற ஒரு காண்டாக்ன்ற ஒரு நாட்டை காமிக்கறாங்க. அங்க உள்ள ராஜா பாத்தீங்கன்னா அவருடைய மக்களையே அடிமையா பயன்படுத்தி இந்த மலையில ரேரா கிடைக்கிற எட்டானியம்னு ஒரு தனிமத்தை தேடுறதுக்காக ரொம்பவே சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு. சோ எதுக்கு அந்த ராஜா இப்படி பண்றாருன்னா, சாத்தான் சக்தியை பெறுறதுக்கு இந்த மாதிரி எட்டானியமுடைய தனிமத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கிரீடமாக தயாரித்து அதை அவருடைய தலையில் வச்சா மட்டும் போதும், ஸோ சாத்தானுடைய பவரும் அவருக்கு கிடைக்கும், கம்ப்ளீட்டாக சாத்தானா மாறிடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்க, இப்படி இருக்க எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா கொத்தடிமைகளை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு தாத்தாவுக்கு இந்த தனிமம் கிடைக்குது. ஸோ பார்க்குறதுக்கே கிரீன் கலரில் இருக்குது. உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே நிறைய பேர் வந்து அதை ஏன் கிட்ட கொடுங்க, நான் தான் போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு சின்ன பையன் வரான், வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, நமக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது, நமக்கு தேவை விடுதலை, சோ இந்த மாதிரி நமக்குள்ள சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்ல எல்லாருமே அந்த தாத்தா விட்டுறாங்க. உடனே அந்த தாத்தாவும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த காவலாளி கிட்ட போய் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த எட்டானியத்தை கொடுத்துட்டு எனக்கு ஏதாவது பரிசு கொடுங்க அப்படின்னு கேட்டதும், எனது பரிசு வேணுமா, இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை குத்தி மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. இதை அந்த பையன் பார்த்து அப்படியே மறந்து போறான். அடுத்தது இந்த பையனை பார்த்து என்னப்பா தம்பி உனக்கும் பரிசு வேணுமா அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த பையனுடைய அப்பா வந்து தடுத்து இங்க கூட்டிட்டு வந்துடுறாரு, எங்களை மன்னிச்சிருங்கன்னு. அப்புறமா அந்த பையன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் பண்ணாத, நம்மளை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க, நம்ம தான் நம்மளை பாத்துக்கணும், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுக்கு மேல இந்த மாதிரி எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்ல நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாலே இங்க இருக்கிற எல்லாருமே தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த எட்டானியமையும் பிடிங்கிட்டு போய் எல்லா மக்கள்கிட்டையும் நம்மளை காப்பாத்த காப்பான்னு யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே தைரியப்படுத்துறதுக்காக ஒரு சிம்பிள் மாதிரி வைக்கிறான், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல. சோ இத பார்த்த எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரியான சிம்பிள் வைக்க, ஆனா அதுக்குள்ளே இது மன்னருக்கு தெரிஞ்சு அடுத்ததே பாத்தீங்கன்னா இந்த சின்ன பையனை அரெஸ்ட் பண்ணி மன்னர்கிட்ட கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவரும் இவனை கொலை பண்ணிருங்க அப்படின்னு ஆர்டர் பண்ண, அவங்களும் இவங்கள கொலை பண்ணலாம்னு வரும்போது டக்குன்னு அந்த சின்ன பையன் மறைஞ்சு போயிடுறான். என்னன்னு பார்த்தா ஒரு குகை மாதிரி இருக்குது, அந்த குகையில விசார்ட் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, சோ உனக்கு எங்களுடைய பவர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சசாம்னு சொல்றாரு. பார்த்தா அவன் அப்படியே ஒரு மிகப்பெரிய மாவீரன் மாதிரி மாறிடுறான். அடுத்ததே நேரம் அந்த அரண்மனைக்கு தான் வரான், இங்க இருக்கிற கொடூரமான ராஜாவை அழிக்கிறதுக்காக. ஆனா அந்த ராஜா ஆல்ரெடி அந்த இட்டானியம் வச்சு ஒரு கிரீட மாதிரி செஞ்சு அதை அவருடைய தலையில வைக்கலான்னு போறாரு. சோ இவனும் வந்துடுறான், அந்த டைம்ல அவரும் வச்சிடுறாரு. சோ அவரும் சாத்தானா மாற இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இங்க பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிக்குது. கடைசியில அந்த கொடூரமான சாத்தான் இறந்து போயிட்டான். அந்த கிரீடமும் இனிமேல் கெட்டவங்க கையில பெயரக்கூடாதுன்றதுக்காக மறைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்ல, இப்போ பிரசன்ட்ல இந்த காண்டாக்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது போக இப்போ அந்த காண்டாக்க யாரு கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்காங்கன்னா, இன்டர் கேங்னு சொல்லப்படுற அவங்களுடைய சோல்ஜர்ஸ் தான் இப்போ இந்த காண்டாக்ட்ல இருக்கிற மக்களை அடிமைப்படுத்தி தான் இன்னுமே வச்சிருக்காங்க. அதுவும் இப்போ ஒரு சோல்ஜரை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு வேனை ஸ்டாப் பண்ணி யாருப்பா உள்ள அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும்ன்ற மாதிரியான நியூஸ் வந்திருக்கும். ஸோ அதனால அந்த பொண்ணு இந்த வேன்ல இருக்காளா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் இவங்களை கிராஸ் பண்ணி போயிடலான்ற மாதிரி போறான். ஆனா அதுக்குள்ளேயே இந்த சோல்ஜர் ஸ்டாப் பண்ணி, தம்பி லைன்ல வா, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா அப்படின்னு சொல்ல, இந்த வேன்ல இருக்கிறவங்களும் சார் நாங்க கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கேன், சரி கிளம்பி தொலைங்க அப்படின்னு இந்த காரை அனுப்பி வச்சிடறாங்க. ஆக்சுவலா இந்த காருக்குள்ள தான் இந்த பொண்ணு இருக்கிறாங்க. சோ இந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். அது போக நம்ம ஹீரோயின் எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, அந்த கிரீடம் இருக்குல்ல, அந்த கிரீடம் இருக்கிற மலையை பத்தி நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த கிரீடம் எந்த ஒரு கெட்டவங்களுக்கும் பேரக்கூடாது அப்படின்றதுக்காக அதை எடுக்க தான் போயிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயினுடைய டீம்ல இந்த அமுல் பாய், அப்புறமா இவன் பேரு இஸ்மாயில், அதுக்கப்புறம் இவன், மொத்தமா 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரும் அந்த மலையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்போது ஹீரோயினுக்கு கால் வருது, யாருன்னு பார்த்தா ஹீரோயினுடைய பையன் தான். சோ இவங்கள ஒரு சோல்ஜர் வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஸ்கேட் போர்ட்ல வந்து இடிச்சான் இல்லையா, அவன் தான் ஹீரோயினுடைய பையன். அவனும் அம்மா நான் வாரேன்ற மாதிரி சொல்ல, இல்லப்பா தம்பி இது ரொம்பவே டேஞ்சரான, இது நீ வீட்டுல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 4 பேரும் இந்த மலைக்கு வந்துடுறாங்க. சோ இந்த மலையில எங்கேயோ தான் கிரீடம் இருக்கு, வாங்க போலான்ற மாதிரி சொல்ல, இந்த அமுல் பாய் பாத்தீங்கன்னா இல்ல நான் வரல, நீங்க மட்டும் போய் சேஃபா வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, ஹீரோயின் இஸ்மாயில் அப்புறம் இன்னொருத்தனு மொத்தமா 3 பேரும் இந்த மலையில ஏறி அங்க ஒரு குகை மாதிரி இருக்கு அதுக்குள்ள அப்படியே போறாங்க. உள்ள பார்த்தா நிறைய கல்வெட்டு மாதிரி இருக்குது,
நிறைய மந்திரமா எழுதி வச்சிருக்குது. இவங்கெல்லாம் இதெல்லாம் வாசிச்சுட்டு உள்ள போயிட்டு இருக்கும் போது இவங்க டீம்ல இன்னொருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் வந்து காணாம போயிடறான். எங்க போனான்றதே தெரியல. சோ ஹீரோயினும் அந்த ஸ்மெல்ட்ட கேக்குறாங்க, தெரியல அவன் எங்கேயோ போயிட்டான் போல, சரிவா நம்ம அந்த கிரீடத்தை தேடலாம் அப்படின்னு அந்த ஸ்மெல் உள்ள கூட்டிட்டு போறான். உள்ளயும் பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டு இருக்குது. அதே டைம்ல வெளியில இருந்த அமுல் பாய் உட்கார்ந்துருந்தான்ல, அவன் முன்னாடி இவங்க டீம்ல இருந்த ஒருத்தன் மலையில இருந்து கீழே விழுந்து செத்து போறான், மறந்து போறான். என்னாச்சுன்னு பார்த்தா நிறைய சோல்ஜர் வந்து இவனையும் மடக்கி பிடிச்சிடறாங்க. ஒழுங்கா எங்களை மேல கூட்டிட்டு போலனா உனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்ல அவனும் பயந்துட்டு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை நோக்கி போறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கிரீடம் இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கு கீழேயே ஒரு கலரை இருக்குது. அந்த கலரை யாருடையதுன்னா டெத் ஆடமுடைய கலரை. சோ அதெல்லாம் பாக்குறாங்க. அப்போ இதுங்க இருக்குன்னா கிரீடம் எங்க அப்படின்னு பார்த்தா கிரீடம் வந்து அப்படியே மிதந்துட்டு இருக்குது. சோ ஒரு ரெண்டு பாறை இருக்கும், அதுல நம்ம ஹீரோயின் எப்படியே ஏறி கடைசியில அந்த கிரீடத்தையும் எடுத்துடுறாங்க. இந்த டைம்ல இன்டர் கேங்க சேர்ந்த நிறைய சோல்ஜர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த இஸ்மாயிலையும் பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த பாறைக்கு பின்னாடி இருக்கிறதுனால பிடிக்க முடியல. சோ ஒழுங்கா நீயா வந்துரு இல்லனா இந்த அமுல் பாயோடைய தலை சதறிடும் அப்படின்னு மிரட்ட அவளைதான் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வெளியில வந்து அந்த கிரீடத்தை கொடுத்துடுறாங்க. சோ கிரீடத்தை கொடுத்தா ஃப்ரீயா விட்டுருவான்னு பார்த்தா அவ்வளவுதான் நீங்களும் சாக போறீங்க அப்படின்னு சொல்ல சோ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு பயத்துல அந்த டெத் ஆடம் இருக்குல்ல அதுக்கு மேல எழுதி இருக்கிற அந்த மந்திரத்தெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே படிச்சுக்கிட்டே சசாம் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் அங்க ஏதோ லைட்னிங் மாதிரி அடிக்குது. பார்த்தா அந்த இடத்துல யாரோ ஒருத்தன் வந்திருக்கிறான். டே யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் இவனை தொடருவான் பாருங்க. அவ்வளவுதான் அந்த சோல்ஜருடைய கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கி அப்படியே எரிச்சே கொடூரமா கொலை பண்றான். சோ இந்த சீன் எல்லாம் படத்துல பார்க்க பயங்கரமா இருக்கும். சோ எல்லாருமே பயங்கரமா இவனை சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு புல்லட் கூட இந்த டெத் ஆடாம ஒண்ணுமே பண்ணல. எல்லாரையுமே பாத்தீங்கன்னா போட்டு கொடூரமா கொலை பண்றான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா சரி நம்ம வெளியில போயிடலாம் அப்படின்ட்டு வேக வேகமா அவளுடைய டீமை கூட்டிட்டு வெளியில ஓடுறா. அதே டைம்ல இந்த இஸ்மாயிலும் பாத்தீங்கன்னா இந்த கிரீடம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பாக்ஸ திறந்து பாக்குறான். பார்த்தா கிரீடத்தை காணும். இந்த டைம்ல பாறெல்லாம் உடஞ்சு அந்த இஸ்மாயில் மேல விழுது. அவ்வளவுதான் அவனும் அந்த இடத்துல செத்து போறான். அடுத்தது நம்ம ஹீரோயினும் அந்த அமல் பாயும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கலான்னு போகும்போது இங்க இந்த டெத் ஆடம் வந்து எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்ணிட்டான் இல்லையா. அப்போ நிறைய பாறை வந்து அவன் மேல விழ வரும், ஹீரோயின் மேலையும் விழ வரும். ஆனா ஹீரோயினை பாத்தீங்கன்னா காப்பாத்திடுறான். ஏன்னா இவனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோயின் தான் இவனை எழுப்பி விட்டுருக்காங்கன்னு. சோ அடுத்தது என்ன, வேக வேகமா மலை விட்டு வெளியில வராங்க. அதே டைம்ல இந்த மலையை சுத்தி ஏகப்பட்ட ஹெலிகாப்டர் வந்துருச்சு இந்த டெத் ஆடமை கொலை பண்றதுக்காக. இந்த சைடு ஹீரோயின் வேக வேகமா கார்ல ஏறாங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க. இந்த சைடு இந்த ஹெலிகாப்டர்ல இருந்தாங்கல்ல அவங்க முன்னாடி வந்து இந்த டெத் ஆடம் நிப்பான் பாருங்க, பயங்கரமா இருக்கும், ஏதோ பேய் படம் பார்த்த மாதிரி இருக்கும். சோ அவங்களும் மிரண்டு போக இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது. ஒரு ஸ்லோ மோஷன்ல காமிப்பாங்க, அப்படியே வெறித்தனமா இருக்கும். எல்லாரையுமே அடிச்சு தம்சம் பண்றான். இங்க வந்து கார்ல கிளம்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி வந்து நம்ம டெத் ஆடம் நிக்கிறான். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அவங்களுடைய கண்ணாடியை க்ளோஸ் பண்ண, இவனும் பக்கத்துல வந்து அப்படியே பாக்குறான். இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அதே டைம்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற சோல்ஜர் என்ன பண்றான்னா ஒரு ராக்கெட் லான்ச்சரை இந்த வேன் மேல விட வர, டே அங்க பாடுறான்ற மாதிரி இந்த அமல் பாய் கத்த. இந்த டெத் ஆடமா அதை பார்த்து டக்குன்னு அதை வந்து கையில பிடிச்சிக்கிறான். அதுல இட்டர்னியம்னு எழுதிருக்குது. அவ்வளவுதான் அது வெடிக்குது, அந்த இடமே அப்படியே புகை மூட்டமா ஆகுது. சோ ஹீரோயினும் என்னாச்சுன்ற மாதிரி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம டெத் ஆடம்க்கு எதுவுமே ஆகல. அவ்வளவுதான் மிச்சம் இருக்க அந்த சோல்ஜரையுமே அடிச்சு தம்சம் பண்ணிடுறான். சோ இவன் இங்க இருந்து வேகமா கிளம்பலான்ற மாதிரி டெத் ஆடம் அங்கிருந்து அப்படியே பறந்து போக, நல்ல வேலை கிளம்பிட்டான்டா இதுக்கப்புறம் இவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஏன்னா இந்த இட்டர்னியமால இந்த டெத் ஆடம்க்கு லைட்டா அடிபட்டிருக்கும். அடுத்தது இந்த இடிஞ்சு போன மலையை காமிக்கிறாங்க. அங்க பார்த்தா இந்த இஸ்மாயில் இன்னுமே உயிரோட இருக்கான். கையில கன் எடுத்துட்டு வந்து அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிற சோல்ஜரை பார்த்து ஏண்டா உன்னை நடிக்க சொன்னா என்னையே அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் சுட்டு கொண்டுறான். ஆக்சுவலா இப்பதான் தெரிய வருது இந்த இஸ்மாயில் தான் இந்த நகரத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற இன்டர் கேங்கோடைய ஹெட்னு தெரிய வருது. அது போக இவன் எதுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்திருக்கானா அந்த கிரீடத்தை அடையறதுக்காக தான். அப்படியே கட் பண்ணிட்டு இந்த டெத் ஆடம்க்கு ஏதோ ஒரு கனவு வருது, டக்குன்னு முழிச்சுக்கிறாரு. பார்த்தா அவரு நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல இருக்கிறாரு. பாருங்க இந்த ஊரை நிறைய
ஆட்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க தான் அந்த காண்டாக்டோடைய காப்பாளன், ஸோ எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, எங்களுடைய காப்பானா இருங்க அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது, நான் நீ நினைக்கிற மாதிரி ஹீரோவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செவரை உடைச்சிட்டே பாத்தீங்கன்னா அடுத்த ரூம் வரான். இங்க தான் நம்ம ஹீரோயினும் அந்த அமுல் பாயும் இருக்கிறாங்க. அவங்க பார்த்து மிரண்டுறாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்து, நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க தான் என்ன எழுப்புனீங்கன்னு எனக்கு தெரியும், ஸோ உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, இல்ல கிளம்பாதீங்க, அந்த இன்டர் கேங்கோடைய ஆட்கள் எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க, அதான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன்னு, இல்ல இல்ல அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பா என்ன தேடி வருவாங்க, உங்களையும் தேடி வருவாங்க, ஸோ நீங்க தான் இந்த இடத்துல இருந்து எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியில வரான். அது போக 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காண்டாக்ட்ல இருந்த அந்த அரண்மனையும் ஒரு பெரிய சிலையும் மட்டும்தான் இப்ப மிச்சம் இருக்கும். ஸோ இதை இந்த டெத்தாடம் பார்த்துட்டு அப்படியே அது பக்கத்துல வரான். இங்க நம்ம ஹீரோயினுடைய பையனை பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த டெத்தாடமுடைய மனசை மாத்திரணும், இங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணிடணும் அப்படியே அவனும் பாத்தீங்கன்னா ஸ்கேட் போர்ட்லயே பின்னாடி ஏதோ ஏதோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஆனா அதெல்லாம் கேட்காம இவன் இந்த பெரிய சிலை முன்னாடி வந்து நிக்கிறான். இது இவனுடைய சிலை தான், 5000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் இவனுக்காக வச்ச சிலை தான் இது. அடுத்த சீன்ல ஜஸ்டிஸ் சொசைட்டியோடைய இடத்த காமிக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து இந்த பூமியில இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி, சோ பூமிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இவங்க தான் எல்லாத்தையுமே சரி பண்ணுவாங்க. சோ இதுல வந்து ஹாக்மேன் அப்போ இவங்களுடைய ஹெட் கான்டாக்ட் பண்ணி, என்னாச்சு டெத் ஆடம் கண் முழிச்சிட்டான்னு தெரியும்ல, அவனை பிடிக்கிறதுக்காக என்ன வழி எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், நான் ஒரு 3 பேரை என்னுடைய டீம்ல சேர்த்திருக்கிறேன், எப்படியாவது நாங்க போய் அந்த டெத் ஆடம பிடிச்சிட்டு வந்துரும், நீங்க அவனை அடைக்கிறதுக்கு ஒரு பிரிசன் மட்டும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். ஆக்சுவலா இவனுடைய டீம் யாருலாம்னா, சைக்ளோன் ஒரு பொண்ணு, அவ வந்து புயலை உருவாக்குவா, அடுத்தது மிஸ்டர் ஃபேட்னு ஒருத்தர், சோ இவருக்கு என்ன மாதிரியான சக்தினா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கிட்டத்தட்ட, அடுத்தது ஆட்டம் ஸ்மாஷர்னு ஒருத்தன், சோ இவனுக்கு என்ன மாதிரியான பவர்னா நல்லா பெருசா வளருவான் சின்னதா மாறிடுவான், கிட்டத்தட்ட இந்த ஆன்ட்மேனுக்கான பவர் தான் அவன்ட்டும் இருக்கும். சோ இவங்களுடைய ஜெட் எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம எப்படி அந்த டெத் ஆடம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர்றதுன்ற மாதிரி விசாரிக்கும் போது, இந்த டாக்டர் ஃபேட் என்ன சொல்றாருன்னா, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அந்த டெத் ஆடம ஜசாம்னு மட்டும் சொல்ல வச்சிட்டோம்னா அவனுடைய பவர் பெறும், அப்புறம் அவனை ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. சோ இந்த டாக்டர் ஃபேட்னால ஃபியூச்சரையும் பார்க்க முடியும். இப்படி இருக்கச்சுல இங்க டெத் ஆடம காமிச்சா அவர் பாட்டுக்க பறந்து அந்த சிலையை போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்க இந்த சின்ன பையன் என்ன பண்றானா, சும்மா இல்லாம அங்க இந்த சோல்ஜர்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுடைய அந்த வாக்கி டாக்கியை புடுங்கிட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு, இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு காப்பா வந்துட்டான், இனிமேல் நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம், சோ இனிமேல் காப்பாந்தான் எல்லாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறான். அங்க போலீஸும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவனையும் வந்து பிடிச்சிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அந்த மாதிரி பண்ணிருப்ப அப்படின்னு சொல்ல, இவன் பாத்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கல் சிம்ப வச்சுட்டு, என்ன காப்பாத்த காப்பான் வருவான்டா அப்படின்னு கத்தவும், ஆனா பாத்தீங்கன்னா யாருமே வரல, என்னடா காப்பான் கீப்பான்ற யாரா வருவா உன்னை காப்பாத்த பாக்கலாம் அப்படின்னு அவங்களும் டென்ஷன் ஆக, கரெக்டா ஹீரோயின் தான் அங்க வந்து என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் இந்த மாதிரி தான் நிறைய குறும்பு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு கெஞ்சினதும், இந்த சோல்ஜர் நம்ம ஹீரோயினை பாத்துட்டு, ஒன்னதாமா நாங்க தேடிட்டு இருக்கோம், வசமா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு பிடிக்க, அவளுதான் கரெக்டா அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெத் ஆடம் வந்துடுறாரு. அங்க இருக்கிற எல்லாரையுமே பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு, தாறு மாறா இருக்கும். அதே டைம்ல அங்க நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வந்துடுறாங்க இந்த டெத் ஆடம பிடிக்கிறதுக்காக. சோ இங்க வந்து ஒழுங்கு மரியாதையா எங்க கிட்ட சரணடைஞ்சிரு, இல்லனா நீ இருக்கிற இடமே தெரியாம போயிரும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம டெத் ஆடம் தான் யாருக்கும் பயப்பட மாட்டாரு இல்லையா, சோ முடிஞ்சதா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பயங்கரமான சண்டையே வருது. இந்த சைக்ளோன் என்னன்னா புயல் மாதிரி சுத்தி சுத்தி அட்டாக் பண்றா, இந்த ஆட்டம் ஸ்மாஷர்னா பயங்கர பெருசாக்கி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. டாக்டர் ஃபேட்டும் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மிரர் டைமென்ஷனல் மாதிரி உருவாக்கி அது மூலமா சண்டை போட ட்ரை பண்றாரு. ஹாக்மேனை பத்தி சொல்லவே தேவையில்ல, இந்த டெத் ஆடம் மேல பயங்கர கோவத்துல இருப்பாரு போல, யாரு பெருசுன்னு மோதி பாத்துடலான்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் 4 பேர் சேர்ந்து கூட நம்ம டெத் ஆடம எதுவுமே பண்ண முடியல. சோ இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு டெத் ஆடம் அங்கிருந்து அப்படியே பறந்து போயிடுறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் ஹீரோஸ் கிட்ட, நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க வந்தீங்க, நீங்க எதுக்கு இதுல தலையிட்டுறீங்க, இவ்வளவு நாளா இன்டர் கேங்குடைய ஆளுங்க இந்த காண்டாக்டைய பயங்கரமா கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பெல்லாம் வராம இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க, இந்த நாட்டை காப்பாத்த எங்களுடைய காப்பான் வந்திருக்கிறான், அவரையும் நீங்க தடுக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காப்பான் ஹீரோலாம் கிடையாது, இந்த வரலாறுல மறைக்கப்பட்ட நிறைய உண்மைகள் இருக்குது, சொல்ல போனா அவன் நல்லவனே கிடையாது, சோ இப்போ அவனை வெளியில விட்டா இந்த உலகத்துக்கே ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட தெளிவா எடுத்து சொல்லி, எங்களுக்கு அவன் கூட ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க, நாங்க அவங்ககிட்ட எடுத்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்யூஸ்ட் வைக்கிறாங்க. சோ ஹீரோயினுக்கும் இப்போ ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது, இவங்க வேற ஹீரோவை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்களே, ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெத் ஆடம பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ டெத் ஆடம் எங்க இருப்பாருன்னா, இந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரண்மனை இருந்துச்சு இல்ல, அந்த அரண்மனை இப்போ கொஞ்சம் உடஞ்சு உடஞ்சுதான் இருக்கும், அங்கதான் நம்ம டெத் ஆடம் இருப்பாரு. சோ அவரை பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்து, இந்த மாதிரி நீங்க எனக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க, ஆனா இப்போ அந்த ஜஸ்டிஸ் சொசைட்டியை சேர்ந்தவங்க உங்களை பத்தி நிறைய
தப்பு தப்பா சொல்றாங்க. ஏதோ அப்போ அந்த ராஜா வந்து அந்த கிரீடத்தை வைக்கிறதுக்கு முன்னாடியே அது கீழே விழுந்துருச்சான், அதுக்கப்புறம் உங்களுடைய சக்தியினால்தான் நீங்க அந்த இடத்தையே அழிச்சிங்களாம், அது போக உங்களால இந்த உலகத்துக்கே ஆபத்துன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையான்ற மாதிரி கேட்டதும் இங்க டெத் இடம் பாத்தீங்கன்னா, நான் என்ன எப்போதுமே ஹீரோன்னு சொல்லிக்கல, நீங்க தான் என்ன அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வராங்க. ஸோ வந்து பேச்சுவார்த்தைக்காக வராங்க, அதுலயும் டாக்டர் போயிட்டு தான் வந்து பேசுறாரு, பொறுமையாவே பேசுறாரு, உனக்குள்ள இருக்கிற சக்தி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, இந்த உலகத்தையே அது அழிச்சிரும், உன்னால இந்த நாட்டு மக்களுக்கும் நிறைய ஆபத்து இருக்குது, நிறைய அப்பாவி மக்கள்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க, ஸோ எங்க கூட வந்துருங்க அப்படின்னு பொறுமையா பேச, ஆனா அந்த ஹாக்மேனை பாத்தீங்கன்னா, என்ன நீ வரலனா நாங்க உன்ன அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு மறுபடியும் வாயை விட, அதையும் தான் பாத்துடலாமே, ஆனா இந்த வாட்டி உன்கிட்ட உயிர் இருக்காது அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்க, அதே டைம்ல இந்த சேட் நம்ம ஹீரோயினுடைய பையனை காமிக்கிறாங்க. அவன் இந்த கிரீடத்தை எடுத்துட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்திருப்பான் சேஃபா. அப்ப அங்க பார்த்தா அந்த இஸ்மேல் வரான், கண்ணை காட்டி இந்த சின்ன பையனை மிரட்டுறான், ஒழுங்கு மரியாதையை அந்த கிரீடத்தை கொடுத்துருன்ற மாதிரி. சின்ன பையனும் பாத்தீங்கன்னா, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா, நல்லவன் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நீங்களும் இந்த கிரீடத்துக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது, தம்பி பேசுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது, அந்த கிரீடத்தை கொடுத்துரு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும் போது நம்ம அமுல் பாய் இருக்காருல, அவரு சின்னதா ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் நம்ம சின்ன பையன் பாத்தீங்கன்னா அந்த கிரீடத்தை எடுத்துட்டு அங்க இருந்து வேகமா ஓடிடுறான். உடனே இந்த இஸ்மேல பாத்தீங்கன்னா கோவத்துல அந்த அமுல் பாயை சுட்டுட்டு சின்ன பையனை தேடுங்கடா அப்படின்னு ஆர்டர் போட, அந்த பில்டிங் ஃபுல்லுமே இந்த ஹீரோயினுடைய பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் எங்க போயிருக்கானா, ஒரு சின்ன லிப்ட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள இறங்கி ஒளிஞ்சிக்கிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி இஸ்மேல் வந்திருக்கான், அந்த கிரீட வேணும்ன்றான், அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன், சோ என்ன எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, சோ இதனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே டெத் ஆடம் கிட்ட வந்து, நீங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களான்னு எனக்கு தெரியல, பட் என்னுடைய பையன் ஆபத்துல இருக்கிறான், எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக இந்த பில்டிங்க்கு வரான். ஆனா அதுக்குள்ளேயே இஸ்மாயில் என்ன பண்ணிடுறான்னா, அந்த சின்ன பையனை கண்டுபிடிச்சு, அவங்க ஒரு வண்டி வச்சிருப்பாங்க, அட்வான்ஸா இருக்கிற ஒரு பயங்கரமா பறக்கிற பைக் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போட்டு இந்த சின்ன பையனை தூக்கிட்டு போறான். சோ அங்க ஏகப்பட்ட வண்டி இருக்கிறதுனால நம்ம ஹீரோ இங்க வந்து, எந்த வண்டியில நம்ம சின்ன பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வண்டியுமா பிடிச்சி அங்க இருக்கிறவங்கள கொலை பண்ணி எல்லாம் பாக்குறாரு, பட் கடைசி வர கண்டுபிடிக்க முடியல. சோ கடைசியா ஹீரோயினுடைய வீட்டுல ஒண்ணு கூடுறாங்க, ஹீரோயின் இங்க பதறி போய் இருக்காங்க, ஐயோ நம்மளுடைய பையனுக்கு என்ன இருக்குமோன்னு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹாக்மேன் அந்த ரெண்டு சோல்ஜரை பிடிச்சிட்டு வந்திருப்பான், வந்துட்டு இதான் எல்லாத்தையும் கொலை பண்ண கூடாது, பிடிச்சிட்டு வந்தா அவங்க கிட்ட உண்மையாவது வாங்கலாம் அப்படின்னு தத்துவம் பேச, இதை வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டெத் ஆடம் என்ன பண்றாருன்னா, ரெண்டு பேரையும் தூக்கிட்டு அப்படியே ஹைட்டுக்கு போயிட்டு அந்த சின்ன பையனை எங்க கொண்டு போயிருப்பாங்கன்னு இப்ப உண்மையா சொல்லலன்னா உங்களை மேல இருந்து கீழே போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, ஒருத்தர் என்ன சொல்றானே என்ன மன்னிச்சிருங்க எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, அவனை டக்குன்னு விட்டுறான். உடனே இதை பார்த்து இன்னொருத்தன், எனக்கு தெரியும் அவன் அந்த ஹெட் குவார்டர்ஸ் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க, சோ என்ன விட்டுருங்க அப்படின்னு அதுக்கான வழியை சொல்ல, சரி நீயும் போய்க்கோ அப்படின்னு பொத்துன்னு கீழே விட்டுறான். ஆனா ஹாக்மேன் வந்து எப்படியோ காப்பாத்தி, இப்ப தானடா சொன்ன அவங்களை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு, ஏன்டா இப்படி பண்றேன்ற மாதிரி சொல்ல, நான் என் வழியில தான் போவேன், அது போக அவங்களை காப்பாத்ததான் நீ இருக்கியே, நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, உடனே பாத்தீங்கன்னா, இல்ல நீயும் கைதி தான், உன்னை தான் நாங்க ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு பேருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டே நடக்குது. இதை அந்த டாக்டர் போயிட்டு ஓரமா உட்காந்து வேடிக்கை வர பாத்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, டெத் ஆடமுடைய கையை ஏதோ ஒன்று காயப்படுத்துது, என்னன்னு பார்த்தா அந்த கிரீடம், அந்த கிரீடம் இட்டர்னியம் தானே, சோ அதனால தான் இந்த டெத் ஆடமையே காயப்படுத்தி இருக்குது. அது போக அந்த சின்ன பையன் இங்க தான் மறைச்சு வச்சுட்டு போயிருக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு இந்த இஸ்மேலுக்கும் பாத்தீங்கன்னா, ஹீரோயினுடைய பையன் கிட்ட அந்த கிரீடம் இல்லைன்றது தெரிய வருது, இருந்தாலும் கண்டிப்பா அந்த பையனை தேடி அவங்க வருவாங்க, சோ இவனை வச்சு நம்ம அந்த கிரீடத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறான். சோ இங்க நம்ம ஹீரோயின் இந்த டெத் ஆடம் கிட்டையும் அங்க இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் கிட்டையும், நீங்க எல்லாரும் தான் என்னுடைய பையனை காப்பாத்தணும், அவன் அவங்க ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுடைய பையன் மேல ரொம்பவே பாசம் இருக்கும். சோ அது ஏன்றதை நம்ம போக போக பாத்துக்கலாம். சோ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா கடைசியில, சரி ஓகே இவங்க கூட சேர்ந்தே நம்ம போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்ப அந்த ஜெட்ல இஸ்மாயில் இருக்கிற இடத்தை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ பக்கத்துல வந்ததுமே நம்ம ஹாக்மேனை பாத்தீங்கன்னா, இங்க பாருப்பா தம்பி, உன்னுடைய பவரை யூஸ் பண்றேன்னு நல்லா வெளிப்படையா போய் சண்டை போடுறாத, ஒரு பக்காவான பிளான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வெளியில போய் அங்க இருக்கிற எல்லாரையுமே துவம்சம் பண்றான், எல்லாரையுமே அட்டாக் பண்றான், விளங்கிச்சுடா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்மளும் போய் சண்டை போடுவோம், வேற என்ன பண்றது அப்படின்ட்டு எல்லாருமே போய் சண்டை போட்டு கடைசியில அந்த ஹெட் குவார்டர்ஸ்குள்ளயும் போயிடுறாங்க. உள்ளதான் அந்த இஸ்மாயில் இருக்கிறான், ஆனா அவனை சுத்தி ஒரு சீல் இருக்குது, எட்டார்னியமால உருவாக்கப்பட்ட சீல். சோ இதை தாண்டி நம்ம டெத்தாடமால அவ்வளவு சீக்கிரமா உள்ள போக முடியாது. சோ உள்ள அந்த சின்ன பையனை வச்சு மிரட்டுறான், இந்த மாதிரி நீ அந்த கிரீடத்தை கொடுத்தா மட்டும்தான் இந்த சின்ன பையன் பழைப்பான், இல்லனா இப்ப சுற்றுவேன் அப்படின்னு மிரட்ட, அந்த ஹாக்மேனை பாத்தீங்கன்னா, இல்ல நீங்க போய் கொடுக்க கூடாது, அது கெட்டவங்க கைக்கு போயிடுச்சுனாலே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, எனக்கு வேற வழி தெரியல டெத் ஆடம், நான் இதை கண்டிப்பா கொடுத்தாகணும், இவங்களை தடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த கிரீடத்தை கொடுக்க உள்ள
குள்ள போயிடுறாங்க. இங்க இந்த ஹாக்மேனும் தடுக்க ட்ரை பண்றாரு, ஆனா அதுக்குள்ள ஹாக்மேன நம்ம டெத் ஆடம் தடுத்துறாரு. அவ்வளவுதான், இப்ப அந்த கிரீடம் வந்து இஸ்மேல் கையில போயிடுச்சு இல்லையா. சோ அதை பார்த்து அவன் வில்லத்தனமா சிரிக்கிறான், அதை எடுத்து மேல வச்சுக்கிறான். ஒரு உண்மை சொல்லட்டுமா, நான் அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தார்ல, அவருடைய வம்சாவளியை சேர்ந்தவன். எங்களுடைய பரம்பரையில இருந்து ஏகப்பட்ட பேர் இந்த கிரீடத்தை தான் தேடி அலைஞ்சோம், கடைசியா எனக்கு கிடைச்சிருக்குது. சோ இனிமேல் எங்களுடைய பவர் என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரிய போகுது. ஆமா டேய் டெத் ஆடம் தம்பி, நான் ஒண்ணு கேள்விப்பட்ட உண்மையா, ஏதோ உன்னுடைய பையனை சாகடிக்கும் போது நீ அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டியாமே, கேள்விப்பட்டேன் அப்படியா? சரி ஓகே, இப்ப இந்த பையனை கொலை பண்றேன், நீ எப்படி தடுக்கிறேன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால சுட்டுறான். சோ புல்லட் அப்படியே வருது. இத பார்த்த இந்த டெத் ஆடம் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடா அந்த எட்டார்னியம் எல்லாம் உடைச்சிட்டு உள்ள போறாரு. கடைசி செகண்ட்ல அந்த புல்லட்டை தடுத்து இவருடைய ஃபுல் கோபம் இப்ப வெளியில வருது. இவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தான் சொல்லி ஆகணும், அந்த அளவுக்கு பயங்கரமான பவர். இதனால ஹீரோயினுக்கும் இந்த சின்ன பையனுக்கும் எதுவும் ஆயிரக்கூடாதுன்றதுக்காக மிஸ்டர் பேட் வந்து நிறைய ஷீல்டு மாதிரி உருவாக்குறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருந்து வந்த ஃபுல் பவர்னால இந்த இஸ்மாயில பாத்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுறான். நம்மளுடைய கேங் மட்டும் எப்படியோ தப்பிச்சிடறாங்க, ஆனா இந்த சின்ன பையனுக்கும் லைட்டா அடிபட்டிருக்கும். சோ இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரிய வருது, நம்மளுடைய பவர்னால நிறைய பேருக்கு ஆபத்து இருக்குது, நமக்கு பிடிச்சவங்களுக்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்றான். சோ இந்த டைம்ல அந்த ஹாக்மேன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, ஆமா ஏதோ உன்னுடைய பையன் சாகும் போது ஃபீல் பண்ணியாமே, அது என்னதுன்ற மாதிரி கேட்க இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையனை பார்த்துருப்போம்ல, சோ அவனை பலி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டைம் அந்த பையனுடைய அப்பா அந்த பையனை காப்பாத்துறதுக்காக வேகமா வருவாரு. யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம இந்த டெத் ஆடம். ஆனா கடைசி வர காப்பாத்த முடிஞ்சிருக்காது, கரெக்டா அவங்க கொண்டுலான்ற மாதிரி போகும்போதுதான் அந்த விசார்ட் வந்து இந்த சின்ன பையனை காப்பாத்தி இந்த மாதிரி நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பவர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த சைடு இந்த ராஜா என்ன பண்ணிருக்காருன்னா, உன்னுடைய பையன் எங்கடா போனா, அதனால உங்க ஃபேமிலிய நாங்க சாகடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோடைய ஒய்ஃப இவனுடைய கண்ணு முன்னாடி கொண்டிருப்பாங்க. அடுத்தது நம்ம ஹீரோவே அடிச்சு போட்டிருப்பாங்க, அந்த இடத்துக்கு தான் ஹீரோடைய பையன் வரான். சோ இப்ப அவனுக்கு பவர் கொடுத்ததுனால இப்ப பெரிய ஆளா இருக்கிறான். அவன் வந்து நேரா நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக தான் வரான். நேரா வந்து அப்பா கண்மொழிங்க, நான் சொல்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய ஃபுல் பவரையும் இவருக்கு கொடுத்திருந்திருப்பான். சோ ஃபுல் பவரை கொடுத்ததுனால அவன் ஒரு நார்மல் பையனை மாறிடுறான். இந்த டைம்ல பின்னாடி இருந்து நிறைய அம்பு வந்து அந்த சின்ன பையனை தாக்குது. சோ அந்த சின்ன பையன் அங்கே இறந்து போயிடுறான். சோ அவனுக்கு கொடுத்த பவரை தான் நம்ம ஹீரோவுக்கு கொடுத்திருக்கிறான். அது போக இந்த சின்ன பையனை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய பையன் மாதிரியே தோணிருக்கும், ஏன்னா இவனுடைய பையனும் ரொம்பவே தைரியசாலி தானே. அதே மாதிரிதான் ஹீரோயினுடைய பையனும் ரொம்பவே தைரியசாலி. சோ இப்படி இருக்க தன்னுடைய பையனை கொன்னுட்டாங்களே அப்படின்னு பயங்கர கோவத்துல அந்த அரண்மனைக்கு போயிருப்பாரு. ஆனா அரண்மனையில அங்க கிரீடத்தை ரெடி பண்ணிருப்பாங்கல்ல, சோ மேல வைக்கிறதுக்குள்ளே கிரீடம் இருந்திருக்கும். அதனாலயே இந்த டெத் ஆடம் பாத்தீங்கன்னா அந்த ராஜாவை அழிச்சு அவனுடைய ஃபுல் கோவத்தையும் வெளிப்படுத்திருப்பான். அதனாலதான் இந்த அரண்மனையும் இடிஞ்சிருக்கும், அந்த கான்டாக்டும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிருந்திருக்கும். சோ இதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் அந்த மந்திரவாதி எல்லாம் வந்திருப்பாங்க. சோ அவங்க தானே அந்த பவரை அந்த சின்ன பையனுக்கு கொடுத்தது, நாங்க தெரியாம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பவரை புடுங்க வந்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த எல்லா மந்திரவாதிகளையுமே அட்டாக் பண்ணிருப்பான். கடைசியில ஒரே ஒரு மந்திரவாதி மட்டும் நம்ம ஹீரோவை பிடிச்சி அந்த மலையில அப்படியே அடைச்சு வச்சிருப்பாரு. சோ அதை தான் நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட 5000 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. சோ இப்போ அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. சோ என்னால எனக்கு பிடிச்சவங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது, அதனால நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, சசாம் அப்படின்னு சொன்னதும் அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோ நார்மலான மனுஷனா மாறிடுறான். அப்புறம் என்ன, ஹீரோவை பிடிச்சி அவனை அடைச்சு வைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வர்றாங்க. சோ அப்படியே ஃபிளைட்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோயினும் அந்த சின்ன பையனுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மத்த எல்லாரும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது இந்த ஜெட்ல முன்னாடி மட்டும் தனியா ஒண்ணு மாட்டிருக்கும், அது மட்டும் தனியா கலந்து ஒரு சீக்கிரட்டான பேஸ்க்கு போகுது. சோ இந்த பேஸை தான் அந்த மாதிரி சக்தி இருக்கிறவங்களை அடைச்சு வைக்கிற ஒரு இடம். சோ உள்ள போனதும் அங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம டெத் ஆடம ஒப்படைச்சிட்டு இவனை சசாம்னு மட்டும் சொல்ல விட்டுறாதீங்க, அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிக்கிறோம், மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்ல, நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள ஒரு டியூப் மாதிரி விட்டு இவனை ஒரு இதுக்குள்ள அடைச்சு போட்டு அது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா தண்ணியை நிரப்பிடுறாங்க. அப்புறம் என்ன, வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாக்மேனும் டாக்டர் ஃபேட்டும் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஜெட்டுக்கு வந்துடுறாங்க. சோ எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காண்டாக்டுக்கு அப்படியே கிளம்புறாங்க. சோ போகும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கிரீடத்தை ஆராய்ஞ்சு பாத்துட்டு இருக்காங்க, ஏதோ தப்பா படுது அப்படின்னு சுத்தி முத்தி வாசித்துட்டு இருக்கும்போது அந்த கிரீடத்தை தலைகீழா வாசிக்கணும்ன்ற மாதிரி தெரிய வருது. அதுல என்ன போட்டிருக்குன்னா, மரணம் தான் வாழ்க்கைக்கான ஒரே பாதை அப்படின்னு போட்டிருக்க. இப்பதான் இவங்களுக்கு எல்லாம் தெரிய வருது, அந்த இஸ்மாயில் எல்லாம் வேணுக்குனே தான் பண்ணிருக்கான்னு, ஏன்னா அவன் டெத் ஆடம் கையில சாகணும்னு ஆசைப்பட்டான், அதனாலதான் என் பையனை கடத்தி கொண்டு போயிருக்கான், வேணுக்குனே தான் அந்த இட்டர்னியம் சீல்ட அவனே ரிமூவ் பண்ணிருக்கான், அப்பதான் ஹீரோ வந்து அவனுடைய ஃபுல் பவரால இவனை கொலை பண்ணுவான்னு. சோ அப்படி கொலை பண்ணதுனால இப்ப அவன் பாதாள உலகத்துக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி பாதாள உலகத்துல காமிச்சா இந்த இஸ்மாயில் கண்மொழிக்கிறான். சோ ஆக்சுவலா இவனுடைய பிளானே இதுதான், அந்த கிரீடத்தை கையில வச்சுக்கிட்டு நம்ம டெத் ஆடம்
ஆடம் கையால செத்துட்டானா இந்த மாதிரி பாதாளத்துக்கு வந்துட்டான். சோ இங்க வச்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சாத்தான்கள் எல்லாம் மீட் பண்ணி சபக்குன்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான், இவன் ஒரு மிகப்பெரிய சாத்தானா மாதிரி அப்படியே மறுபடியும் பூமிக்கு வரான். இனிமேல் இந்த காண்டாக் எனக்கு தான், இது மூலமா நான் அந்த பூமியவே ஆள போறேன் அப்படின்னு பாக்குறதுக்கே கொடூரமா அந்த காண்டாக்கு வர ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இங்க வந்துடுறாங்க. ஆனா அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணிடுறான், இவங்களுடைய ஜெட் அட்டாக் பண்ண இருந்தாலும் நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வெளியில வந்து இவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அவன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறான், எல்லாத்தையுமே பயங்கரமா அட்டாக் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுட்டு அவனுடைய அந்த அரண்மனைக்கு போறான். அதான் உடஞ்சு உடஞ்சிருக்குமே. சோ இப்போ அந்த மிஸ்டர் பேட் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஃபியூச்சரை பாத்திருந்தல அதுல நீ சாகுற மாதிரி வந்துச்சு இல்ல அப்படின்னு ஹாக்மேன் கிட்ட சொல்லிட்டு, அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, அது என்ன வழின்னு தெரியுமா நண்பா, நான் சாகணும், அதுக்கு என்னால மட்டும்தான் உன்னுடைய சாவை தடுக்க முடியும், நானும் எத்தனை நாள் தான் இந்த மாதிரி ஃபியூச்சரை பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு மாதிரி உருவாக்கிட்டு அவரு உள்ள தனியா அந்த சாத்தான் கூட சண்டை போட போறாரு. இங்க இந்த ஹாக்மேன் கத்துறான், விடுங்க நியாயம் எப்படி, நான் தான் சாகணும், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அந்த ஃபீல்டை அடிச்சு உடைக்க ட்ரை பண்றான். ஆனா எவ்வளவோ முடியல. இங்க வந்து நம்ம மிஸ்டர் பேட் பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு, நிறைய குளோன் எல்லாம் உருவாக்கி அது மூலமா பயங்கரமா சண்டை போடுறாரு. இருந்தாலும் இவரால சுத்தமா சமாளிக்கவே முடியல. சோ அவர் என்ன பண்றாருன்னா, சரி இதுக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியாது, சோ இதுக்கு டெத் ஆடம் தான் கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படி அவருடைய பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அடைச்சு வச்சிருக்கிற அந்த சீக்ரெட் பேஸுக்கு வராரு. வந்து இந்த மாதிரி எனக்கு தெரியும் உன்னுடைய பவரால இந்த உலகத்தையே அழிக்கலாம், ஆனா அதை தாண்டி உன்னால இந்த உலகத்தையும் காப்பாத்த முடியும், சோ உன்னால மட்டும்தான் அந்த சாத்தானை அழிக்க முடியும், சோ எப்படியாவது திரும்ப வந்துரு அப்படின்ட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மறுபடியும் இங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாரு. சோ இங்க ஹீரோ ரிலீஸ் ஆனா இல்லையா, சோ அந்த கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டு சோ வெளியில வரான். இன்னுமே அவனுடைய வாயில மட்டும் அந்த டியூப் இருக்கு. சோ மத்த சோல்ஜர் எல்லாம் வந்து தடுக்க பாக்குறாங்க, இருந்தாலும் அவங்க எல்லாம் அடிச்சு போட்டு அப்படியே அந்த பேஸ்ல இருந்து தப்பிச்சு வரான். ஆனா கடலுக்கு அடியில இருக்கிறதுனால இவனால மேல வரைக்கும் நீந்தி வர முடியல, ஏன்னா இப்ப இவன் ஒரு சாதாரண மனுஷன் தானே. சோ அப்படியே மேல வந்துட்டு இருக்கும் போது அவனால மூச்சு விட முடியாம அப்படியே லைட்டா மயக்கமாகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே டைம்ல இங்க இந்த சாத்தான் வந்ததுனால பாதாளத்துல இருந்து ஏகப்பட்ட எலும்பு கூடுகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. சோ இதை வந்து நம்ம ஹீரோயினும் அந்த அமுல் பாயும் தான் அட்டாக் பண்றாங்க. நம்ம சின்னப்பா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எல்லார்ட்டையும் போய் இதுக்கு மேலயும் நம்ம பொறுமையா இருக்க கூடாது, இவ்வளவு நாளா நம்ம அடிமையா தானே வாழ்ந்தோம், சோ நம்ம எல்லாருமே ஒண்ணு கூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் வைக்க, அவ்வளவுதான் இப்ப எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எல்லாருமே வந்து இந்த பாதாளத்துல இருந்து வந்த எலும்பு கூட எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இங்க இந்த மிஸ்டர் ஃபேட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு வந்திருப்பாரு. சோ அதனால அந்த ஷீல்டும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகுது. வெளியில நின்னுட்டு இருந்த சூப்பர் ஹீரோஸும் உள்ள வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே இந்த மிஸ்டர் ஃபேட்ட கொலை பண்ணிடுறான். சோ இதை பார்த்து மத்த மூணு பேரும் பயங்கர கோபமாக்குறாங்க, அவங்களால தாங்கிக்கவே முடியல. சோ வேகமா வந்து இந்த இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சாத்தானை பாத்தீங்கன்னா பயங்கர ஈஸியா எல்லாரையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். அதே டைம்ல இந்த நம்ம ஹீரோவுக்கு ஒரு கனவு வருது, அதாவது அவன் அவனுடைய ஃபேமிலியை மீட் பண்றான். அப்போ அவனுடைய பையன் என்ன சொல்றானா, அப்பா நீங்க இப்போ இங்க இருக்க கூடாது, உங்களுடைய காலகட்டமும் இது கிடையாது, சோ நீங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் ஒரு நார்மல் மனசாவே இருந்துக்கிறேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே அப்பா அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தேவைப்படுது, அங்க இருக்கிறவங்களுக்கு காப்பான் தேவைப்படுது, சோ நீங்க சசாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் இங்க நம்ம ஹீரோ டக்குன்னு கண் மொழிச்சு சசாம்னு கத்துறான். அப்புறம் என்ன, மறுபடியும் டெத் ஆடாம மாறுறான். பயங்கர கோபத்துல இந்த காண்டாக்கு வர ஆரம்பிக்கிறான். இங்க வந்து பார்த்தா அந்த சாத்தான் வந்து எல்லாருக்கூடையும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தான் இல்லையா, சோ அவன் கூட வந்து பயங்கரமா சண்டை போடுறான். இந்த சீன் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அதுலயும் இந்த ஹாக்மேனும் சண்டை போட்டான் இல்லையா, ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறான்னா அந்த ஹாக்மேனை பிடிச்சி அவனுடைய உடம்புல பைப்பை சொருக்கி இந்த சாத்தான் கொலை பண்ணிடுறான். கடைசியில என்னன்னு பார்த்தா, நம்ம மிஸ்டர் பேட்டோடைய ஹெல்மெட்டை வச்சு அவர் சொல்லி கொடுத்த வித்தையை வச்சு இவன் இப்போ நிறைய குளோனா உருவாயிருக்கிறான். இதனால அசந்த சின்ன கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த சபக்கோடைய அந்த கொம்பை பிடிச்சி அப்படியே மேல தூக்கிட்டு போய் பயங்கர கோவத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணவும் அப்படியே ரெண்டா கிழிஞ்சி அந்த கீழே விழுந்து இந்த சபக்கு வந்து செத்து போயிருவான். சோ பயங்கரமா இருக்கும். அதே டைம்ல இவனால வெளியில வந்த அந்த எலும்பு கூட எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போகுது, அப்படியே இப்போ எல்லாமே நார்மல் ஆகுது. சோ இந்த ஹாக்மேனும் புரிஞ்சுக்கிறான், சரி ஓகே இந்த டெத் அடமை எங்கேயுமே அடைக்க முடியாது, அவன் கண்டிப்பா இங்க தேவைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு, பொறுப்பா இருந்துக்கோ இல்லைன்னா மறுபடியும் உன்னை கூப்பிட்டு போய் அடைச்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்ல, இப்ப கடைசியா ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு இங்க நல்லா பேசிக்கிறாங்க. சோ அந்த ஹாக்மேனும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை விட்டுட்டு அப்படியே அவனுடைய டீமை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சோ இங்க நம்ம ஹீரோவும் அந்த அரண்மனைக்கு வரான். அங்க உடஞ்சு போன அந்த சிம்மாசனத்தை பாக்குறான், அதுல அப்படியே கெத்தா உட்காந்துக்கிறான். இருந்தாலும் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்து இந்த சிம்மாசனத்தை அழிச்சிட்டு, இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஹீரோ தேவைப்படல, அவங்களுக்கு ஒரு காப்பான் தான் தேவைப்படுறான், அவங்களுக்கான காப்பான் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டெத் ஆடமுடைய பேரு ரொம்ப பழசா இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம சின்ன பையனை பாத்தீங்கன்னா அப்போ பிளாக் ஆடம் நாய்க்கலாம் செமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, இதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான சீன் வரப்போகுது. ஏன்னா போஸ்ட் கிரெடிட் சீன்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த காண்டாக்ட் நாட்டில் இருக்கும்போது அந்த ஜஸ்டிஸ் சொசைட்டியோடைய ஹெட் இருக்காங்கல்ல அமண்டா, அவங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, இங்க பாருப்பா தம்பி, உன்னை பிடிச்சி பிரிசன்ல தான் போட முடியல, அதனால அந்த நாட்டையே நீ பிரிசனா வச்சுக்கோ, அந்த நாட்டை விட்டு நீ வெளியில வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உன்னை அழிக்கிறதுக்காக நாங்க ஆள் அனுப்ப வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த பூமியிலேயே என்னை அழிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, பூமியில இல்லைன்னா என்ன, வேற கிரகத்துல இருந்து நாங்க ஆளை இறக்குவோம் அப்படின்ற மாதிரி அமண்டா சொல்ல, உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த காலை அப்படியே உடச்சே கட் பண்ணி விட்டுறான். இந்த டைம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, என்னன்னு பார்த்தா அங்க புகையா இருக்குது, அதுக்குள்ள இருந்து சூப்பர்மேன் வராரு. அவ்வளவுதான், தியேட்டர்ல எல்லாம் பயங்கரமான சத்தம், வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, நம்ம பிளாக் ஆடமும் அப்படியே லைட்டா சிரிக்கிறான். அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ பல வருஷம் கழிச்சு இந்த ஹென்றி கேவில் வந்திருக்காரு இல்லையா, சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது போக இந்த படம் எப்படி இருந்துச்சு? உண்மைக்குமே தியேட்டர்ல பாத்துருந்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். சோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க, ஏன்னா உங்களுக்காக மட்டும்தான் இந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்திருக்கோம். சோ சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.